வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் அண்ணா ஆனந்த் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தொழில்நுட்ப முறையில் எலுமிச்சை உற்பத்தி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் டி சிந்தலசேரி கிராம வேளாண்மையாளர் திரு இ சலேத் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மிளகு. தகவல் நேரத்தில் துவரையில் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் பொருட்டு நவீன தொழில்நுட்ப முறைகள் வேளாண் சாகுபடியில் அவ்வப்போது அறிமுகப்படுத்தப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் புதிய தொழில்நுட்ப முறையில் எலுமிச்சை உற்பத்தி செய்து பயன்பெற்ற தேனி மாவட்டம் டி சிந்தலச்சேரி கிராம வேளாண்மையாளர் இ சலேத் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டபோது நான் ஏற்கனவே ஒரு விவசாயி மகன் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு ஏதாவது இந்த நாட்டுக்கு நம்ம செஞ்சாகணும், அது விவசாயத்தை தவிர ஒரு கலப்படமில்லாத புனித சேவையாக, விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிற முடிவை நான் எடுத்து என்னுடைய வேலையை வேண்டான்னு வந்து விவசாயத்தில் நான் கொஞ்சம் ஆர்வமாக நான் இறங்கினேன். இறங்கி இந்த இப்போ நம்ம நிற்கிற ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரடுமுரடான ஒரு சூழ்நிலையாக நிலத்தை வாங்கி அதை பண்படுத்தி அதில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும்போது ஏன் நம்ம ஒரு புதுவிதமான ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தான் இந்த ஏரியாவில் நான் வந்து எலுமிச்சை பயிரிடணும், ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த எலுமிச்சையை நான் தேர்ந்தெடுத்து PKM1 அப்படிங்கிற இந்த ரகத்தை பெரியகுளம் அரசு பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு நாற்று 20 ரூபா வீதம் ஒரு 400 நாற்று வாங்கிட்டு வந்து ஒரு 3 ஏக்கரில் நான் விவசாயம் பண்ணினேன். இது இப்போ நட்ட நாள்லேருந்து ஊடு பயிராக ஒரு 3 வருஷம் ஏதாவது வேறு வெள்ளாமை செஞ்சலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஊடு வெள்ளாமையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல மகசூல், நல்ல அந்த ஊடு வெள்ளாமை பயிர் நல்லா தான் இருந்தது. இந்த PKM1 ரகத்தை பொறுத்த வரைக்கும் நட்டு 3 வருடங்களில் பலன்கள் தர ஆரம்பிக்குது. நம்ம ஒட்டு ரகம் வேண்டாம், நம்ம ஏரியாவிலேயே பழக்கப்பட்ட நாற்றுகளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி நாற்றங்கால்லேருந்து அவங்க போட்டு கொடுத்த அந்த நாற்றுகளை கொண்டு வந்து வச்சதுலேருந்து
நல்ல முறையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது இந்த ப்ரூனிங் பண்ணுற காரியத்துக்கெல்லாம் நான் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, நானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு நானாக 5 மரம் அல்லது 6 மரம் நானாக பண்ணுவேன். இதில் எலுமிச்சைங்கிறது வந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பயன்படுறதுனால ஒரு மரியாதைக்குரிய சூழ்நிலையில் தான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே நான் இப்போ இங்கே களை எடுக்கிறது 10 நாளைக்கு ஒரு தண்ணி நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். களை எடுக்கிறது போக்குவரத்துக்கு இங்கே பெண்கள் வருவாங்க. பழம் பறிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நானே எடுப்பேன், இல்லைனா எனக்கு கூட ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு பழம் பறிச்சிருவோம். எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு வெள்ளாமையாக தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழம் 1 ரூபா அந்த மாதிரி கணக்கு போட்டால் கூட என் செடியில் வந்து 1000 எலுமிச்சங்காய் காய்ச்சதுன்னா 1000 ரூபா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அதான் உண்மையும் கூட. இது தவிர மழை காலங்களில் கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். வெயில் காலங்களில் ஏறத்தாழ ஒரு 8 மாதங்கள் வந்து ஆவரேஜாக எனக்கு ஒரு நார்மலான ரேட்டு கிடைக்கிறப்போ இது ஒரு நல்ல மகசூலாக நல்ல வருவாய் தரக்கூடிய ஒரு வெள்ளாமையாக தான் நான் பார்க்குறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் இ சலேத் அவர்களை 9943716695 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடைகளை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்க கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிக்க வேண்டும். வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலமாகவும் வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கத்தரி பயிரை தாக்கும் குருத்து மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு எமாமெக்டின் பென்சோவேட் 5 SD 200 கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். நெல் தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மென்கோசெஃப் அல்லது 1 கிலோ நனியும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மேற்கூறப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மிளகு சாகுபடி குறித்த தகவல்கள். அறுசுவையில் கார சுவை கொண்ட மிளகு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு நறுமண பொருளாகும். மிளகு உணவில் உள்ள நச்சுத்தன்மையை போக்க வல்லது. கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளையும் கரோட்டின், தயாமின், ரிபோப்ளேவின், ரியாசின் போன்ற விட்டமின்களையும் அதிகம் பெற்றுள்ள மிளகின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. மிளகு பொதுவாக மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. 150 முதல் 250 சென்டிமீட்டர் அளவிலான மழையும் அதிக அளவு ஈரப்பதமும் மிதமான தட்ப வெப்பநிலையும் அதன் வளர்ச்சிக்கு ஏற்றது. நல்ல வடிகால் வசதியுள்ள மக்கு நிறைந்த செம்பொறை மண் மிளகு சாகுபடிக்கு ஏற்றதாகும். 1500 மீட்டர் வரை உயரமுள்ள நிலப்பகுதிகளில் இதனை பயிரிடலாம். பருவம் ஜூன் முதல் டிசம்பர் வரை. ரகங்கள் பன்னியூர் 1, கரிமுண்டா, பன்னியூர் 5. நீர் நிர்வாகம் டிசம்பர் முதல் மே மாதங்களில் 10 நாட்களுக்கு ஒருமுறை குழிகளை சுற்றி நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை நடவு செய்த 3 வருடங்களில் மிளகு காய்க்க துவங்குகிறது. நவம்பர் முதல் மார்ச் மாதங்களில் அறுவடை செய்யலாம். மகசூல் 1 வருடத்திற்கு 1 கொடியிலிருந்து 2 முதல் 3 கிலோ உலர்ந்த மிளகு கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் துவரையில் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள் குறித்த தகவல்கள். தென்னிந்தியாவில் பயிரிடப்படும் பயிர் வகைகளில் துவரை பயிர் ஒரு முக்கியமான பயிராகும். பொதுவாக பயிர் வகை பயிர்களின் விளைச்சல் தட்ப வெப்பம், நோய் மற்றும் பூச்சி போன்ற பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்படுகிறது. அதிக விளைச்சல் தரும் வீரிய ஒட்டு ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. வம்பன் 1, இந்த ரகம்
ஆடிப்பட்டம் மற்றும் கோடை காலத்திற்கு உகந்த ரகமாகும். இதன் பூக்கள் கொத்து கொத்தாக பூப்பதால் காய்களும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையும். எனவே ஒரே நேரத்தில் அறுவடை செய்யலாம். இந்த ரகம் மானாவாரியில் 840 கிலோவும் இரவையில் 1200 கிலோவும் விளைச்சல் தரவல்லது. வம்பன் 3. கலப்பு பயிராகவும் தனி பயிராகவும் பயிரிடப்படும் இந்த ரகம் 880 கிலோ வரை விளைச்சல் தரவல்லது. மலட்டு தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. APK 1. வறட்சி மற்றும் மலட்டு தேமல் நோய் தாக்குதலை தாங்கும் தன்மை கொண்ட இந்த ரகம் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு ஏற்ற ரகமாகும். CO 7. அதிக கிளைகள் காய் கொத்துக்கள் கொண்ட இந்த ரகம் ஆடிப்பட்டத்தில் எல்லா மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. ஹெக்டருக்கு 2800 கிலோ வரை விளைச்சல் தரவல்லது. CO 6. காய் துளைப்பானை தாங்கி வளரும் இந்த ரகம் நன்சை நிலத்தில் ஹெக்டருக்கு 100 கிலோ விளைச்சலும் மானாவாரியில் ஹெக்டருக்கு 1800 கிலோ விளைச்சலும் தரவல்லது. வம்பன் 2. தமிழகம் எங்கும் மானாவாரியில் பயிரிட உகந்த இந்த ரகம் மலட்டு தேமல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. மேற்கண்ட ரகங்களை பயிரிட்டு பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 1789 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2909 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் 1756 ரூபாயிலிருந்து 3016 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் துறையூரில் குறைந்தபட்சமாக 1580 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2040 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2089 ரூபாய்க்கும், நெல் ADT 37 உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1301 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1859 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக 1570 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1692 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1825 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2185 ரூபாய்க்கும், ஆரணியில் 1585 ரூபாயிலிருந்து 1684 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேவக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2100 ரூபாய்க்கும், சிவகங்கையில் 1950 ரூபாயிலிருந்து 2150 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்சமாக 1050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1792 ரூபாய்க்கும், கம்பத்தில் 1580 ரூபாயிலிருந்து 1660 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் அரூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், குறிஞ்சிப்பாடியில் 6836 ரூபாயிலிருந்து 7286 ரூபாய்க்கும், வெள்ளம் கவுந்தம்பாடியில் குறைந்தபட்சமாக 3650 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3700 ரூபாய்க்கும், சேலத்தில் 3700 ரூபாயிலிருந்து 4100 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 6499 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7872 ரூபாய்க்கும், பெருந்துறையில் 6099 ரூபாயிலிருந்து 7089 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்சமாக 9980 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10120 ரூபாய்க்கும், ராஜசிங்கமங்கலத்தில் 11500 ரூபாயிலிருந்து 14000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும்,
கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 78 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 62 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 75 ரூபாய்க்கும், சவ்சவ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வணிக நடைமுறைகளில் மதிப்பூட்டல் என்பது முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது. விற்பனை பொருட்களின் தரம் உயர்த்தப்படுவதும் மதிப்பூட்டப்படுவதும் அப்பொருளுக்கான தேவையை சந்தையில் அதிகரிக்கின்றது. பொருளாதார ரீதியிலும் நல்ல லாபத்தை பெற்றுத்தருகின்றது. அவ்வகையில் மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் அண்ணா ஆனந்த் அவர்கள்.
இறைச்சினை மதிப்பூட்டல் என்பது இறைச்சியின் தன்மையினை அல்லது சுவையினை அதிகப்படுத்தி அதன் விலை மதிப்பினை அதிகப்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களாகும். இந்த மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களாக தயாரித்து விற்கும் போது அத்தகைய பொருட்கள் உடனடியாக உண்ணத்தக்க பொருட்களாக உள்ளன. அத்துடன் இதனை வாங்கி பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சமைக்கும் நேரத்தினை மிச்சப்படுத்தலாம். இதனால் தற்போது நாகரிக வளர்ச்சியின் காரணமாக பெரும்பாலான இடங்களில் நுகர்வோர்கள் உடனடியாக உண்ணத்தக்க உணவுப் பொருட்களையே விரும்பி வாங்குகின்றனர். இக்காரணங்களால் வருங்காலங்களில் மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களுக்கு ஒரு தயாரிப்பு தொழிலுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்கள் சாதாரணமாக எந்த ஒரு சிறப்பு உபகரணங்கள் இல்லாமலும் தயாரிக்க முடியும். இதற்கென்று பிரத்யேக உபகரணங்கள் எதுவும் தேவையில்லை. நமது வீட்டில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டு மிக சுவை மிகுந்த பலவிதமான மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யலாம் அல்லது பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்களும் நம்மிடம் இருக்கும் பொருட்களையே பயன்படுத்திக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக ஒரு கிலோ மதிப்பூட்டிய இறைச்சி பொருள் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்று பார்த்தோமானால் ஒரு கிலோ இறைச்சி, அது எந்த வகையான இறைச்சியாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கோழி இறைச்சி அல்லது ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, எந்த வகையான இறைச்சியாக இருந்தாலும் ஒரு கிலோ இறைச்சிக்கு தேவையான பொருட்கள் 350 கிராம் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, 35 கிராம் மசாலா, கரம் மசாலா, உப்பு 20 கிராம், மைதா 40 கிராம், வெங்காய பசை 50 கிராம், இஞ்சி பூண்டு பசை 50 கிராம், 50 கிராம் எண்ணெய், இவற்றை சேர்த்து நாம் மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களை தயாரித்துக் கொள்ளலாம். இந்த மதிப்பூட்டிய பொருட்கள் தயாரிப்பதற்கு இறைச்சியினை முதலில் நன்கு மசித்து கொள்ள வேண்டும். இது இறைச்சிகளை அரைப்பதற்காக பயன்படும் இறைச்சி அரைக்கும் இயந்திரம். இது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இறைச்சி இயந்திரம். இந்த இறைச்சி அரைக்கும் இயந்திரத்தில் இறைச்சி நீட்டு அரைக்கும்போது நமக்கு இறைச்சி கைமா, அதாவது நன்கு அரைக்கப்பட்ட இறைச்சி பசை நமக்கு கிடைக்கும். இது நன்கு அரைக்கப்பட்ட இறைச்சி கைமா. இந்த அரைத்த இறைச்சினை மற்ற பொருட்களுடன் இறைச்சி கலக்கும் இயந்திரத்தில் இட்டு இறைச்சி கலவை தயாரிக்க வேண்டும். இறைச்சி கலக்கும் இயந்திரம், இந்த இயந்திரத்தினை பயன்படுத்தி மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பதற்கான இறைச்சி கூழ்மத்தினை தயாரிக்கலாம். ஏற்கனவே இறைச்சி இயந்திரத்தில் அரைக்கப்பட்ட அரைத்த இறைச்சியினை முதலில் இயந்திரத்தில் இட வேண்டும். இறைச்சியினை ஒரு 30 வினாடிகள் நன்கு கலக்கிய பின்னர் உப்பினை சேர்க்க வேண்டும். உப்பு சேர்த்த பின்னர் எண்ணெய், அதாவது எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வேக வைத்த மசித்த உருளைக்கிழங்கை சேர்க்க வேண்டும். அடுத்து மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களுக்கு சுவையையும் மனத்தையும் வாசனையும் தருவதற்காக இஞ்சி பூண்டு பசை, வெங்காய பசையை சேர்க்க வேண்டும். அடுத்து மசாலா தூள். இந்த இயந்திரத்தின் வெப்பநிலை 15 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அதிகமாக கூடாது. எனவே அவ்வப்போது ஐஸ் கட்டிகளை சேர்த்து இயந்திரத்தின் வெப்பநிலையை குறைக்க வேண்டும். மைதாவிற்கு பதிலாக அரிசி மாவு, சோள மாவு அல்லது பால் பவுடர் போன்றவைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்போது நமக்கு நன்கு கலக்கப்பட்ட இறைச்சி கலவை தயாராகிவிட்டது. இதனை கொண்டு பலவிதமான மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களை தயாரிக்கலாம். தற்போது நமக்கு நன்கு கலக்கப்பட்ட இறைச்சி கலவை தயாராகிவிட்டது. இந்த இறைச்சி கலவை தான் அனைத்து வகையான மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களும் தயாரிப்பதற்கான
அடிப்படை பொருள். இந்த இறைச்சி கலவினை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தண்ணீரில் வேக வைத்தோ அல்லது எண்ணெயில் பொரித்தோ இறைச்சி உருண்டைகளாக நாம் பயன்படுத்தலாம் அல்லது விற்பனைக்கு அனுப்பலாம். அல்லது நம் வீட்டில் இருக்கும் டிஃபன் பேக்ஸ் இதில் வந்து இறைச்சி கலவையினை நன்கு அடைத்து தண்ணீரில் வேக வைத்து மீட் பிளாக் என்று சொல்லப்படுகிற அந்த கேக் மாதிரியான கிடைக்கும். வேக வைத்த பிறகு அதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இறைச்சி நக்கட் என்ற பொருளாகவோ அல்லது சின்ன சின்ன சிறிய சிறிய ஸ்லைஸுகளாக வெட்டி பர்கர்களுக்கு இடையில் வைத்து இறைச்சி பர்கராக நாம் உண்ணலாம் அல்லது விற்பனைக்கு அனுப்பலாம். அல்லது இதனை முழுமையாகவே சிறு சிறு துண்டுகளாக எண்ணெயில் பொரித்தோ உணவாக பயன்படுத்தலாம். இத்தகைய பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் இரு வாரம் வரை வைத்திருந்து விற்பனை செய்யலாம். ஒரு வாரத்திற்குள் பயன்படுத்துவது நல்லது. அல்லது நீண்ட நாட்கள் வைத்திருக்க விரும்பினால் உறைப்பதன வெப்பநிலையில் வைத்திருக்க வேண்டும். எனவே பண்ணையாளர்கள் இறைச்சியினை இறைச்சியாக விற்காமல் மதிப்பூட்டிய இறைச்சி பொருட்களாக விற்கும்போது பணியாளர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் அண்ணா ஆனந்த் அவர்களை 9942982688 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம்? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 30/5/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கொய்யா சாகுபடியில் வெற்றி கண்ட தேனி மாவட்டம் கே சிந்தலசேரி கிராம வேளாண்மையாளர் திரு எம் தங்கராஜ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்பட்டு வரும் கால்நடை விரிவாக்க கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இப்பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் காணலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்னும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.